பிக் பாஸில் கடந்த 2 நாட்களாகவே தனலட்சுமி மென்டலி வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அவங்க விளையாட்டாக செய்ய போன ஒரு விஷயம் இவ்வளோ பெருசாக மாறும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஏற்கனவே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கமல் சார் இப்படி சொன்னதுக்கப்புறம் ஒருவேளை டோட்டலி வெளியில் நம்மளோட இமேஜ் போயிருச்சோ, நம்ம வேறு மாதிரி தெரியுறோமோ அப்படின்னு ரொம்பவே திங்க் பண்ணி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டாங்க, எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருந்தாங்க. இதை பார்த்துட்டு பிக் பாஸ் அவங்கள கன்க்ளூஷன் ரூமுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே கன்க்ளூஷன் ரூமில் தனலட்சுமி அழுது அவங்களோட எல்லா குறைகளையுமே பிக் பாஸ்ட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் தனலட்சுமிக்கு ஆதரவா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அப்ப பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, தவறு அப்படிங்கிறது இந்த வீட்டில் நடக்கிறது ரொம்பவே சகஜம், ஒவ்வொரு வாரமும் எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் தவறை திருத்திக்கிட்டு அவங்களோட ஆட்டத்தை மேம்படுத்திக்கிறாங்க. உங்க விஷயமும் அதே மாதிரிதான், அது ஒரு பிழை, நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, ஆனா இப்ப அந்த பிழையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பிழையை இதுக்கப்புறம் நீங்க பண்ணாம இருங்க. இதற்காக அதையே நினைச்சுக்கிட்டு உடஞ்சு போய் உட்கார்றது தனலட்சுமி கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்த்து போராடுற தனலட்சுமி இப்ப ஏன் உடஞ்சு போய் உட்கார்ந்திருக்காங்க, அது ஒரு பிழை, அது அன்னையோட முடிஞ்சு போயிருச்சு, அதை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு விஷயத்தில் தவறு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம், அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மேம்படுத்தி விளையாடுறது தான் ஒரு வீரரோட லட்சணம். நாம் ஒரு பாதையில் போகிறோம் அப்படின்னா அந்த பாதை ஒரு டைம் தப்பாக இருக்கலாம், அதுக்காக அந்த மொத்த பாதையுமே தப்பு அப்படிங்கிறது தவறு, அது ஒரு பிழை, அந்த நாளோட அந்த பிழை முடிஞ்சு போச்சு, அதை முடிச்சுட்டு அடுத்த நாளுக்கு நீங்கள் கடந்து வாங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த கஷ்டங்களை எல்லாத்தையுமே நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. என்னை பொறுத்தவரை தனலட்சுமி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், அவங்க இப்படி உடஞ்சு போய் அழுதுகிட்டு உட்காந்துருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதிலிருந்து மீண்டு வாங்க அப்படின்னு தனலட்சுமிக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த வார்த்தைகளை பிக் பாஸ் வாயிலிருந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமி ஓரளவு தெளிவு பெற்றாங்க அப்படின்னே சொல்ல முடியும். பிக் பாஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு சில டாக்டர்ஸ் வந்து தனலட்சுமி செக் பண்ணியிருக்காங்க. தனலட்சுமி மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிற செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தனலட்சுமி ஓரளவு தெளிவாக இருந்தாங்க. எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சுக்கிட்டு இருக்கதை நம்மளால எபிசோட்ல பார்க்க முடிஞ்சு. சிவின் கூட உட்காந்தியும் எனக்கு ஒரு கனவு போல இருக்கு பிக் பாஸ் பேசினது எல்லாமே, இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது, அது ஒரு சின்ன மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்கை இதுக்கப்புறம் நான் எப்பவும் பண்ணவே மாட்டேன், இதுக்கப்புறம் நான் தெளிவா விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிவினும் அதே தான் சொன்னாங்க, பழுத்த மரத்து மேல தான் கல்லடிபடும், வெறும் மரத்து மேல யாருமே கல்ல வீச மாட்டாங்க, நீ கரெக்டா விளையாண்டுட்டு இருக்க, ஒண்ணு நீ மாத்திக்காத, இதே மாதிரி விளையாடு அப்படின்னு பிக் பாஸ் பேசி பிக் பாஸ் டீம் அவங்களை வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமி இப்போ ஓரளவு நார்மலாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் 1-2 நாட்களில் கண்டிப்பாக அவங்க மாறிடுவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். ஒரு சின்ன விஷயத்த தனலட்சுமியாக ஊதி பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. முகில் என் கூட இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.